அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பாலம் உடைய போகுது அப்படின்னாங்க. என்னென்ன சொல்கிறீங்க பாலம் உடைய போதா அப்படின்னு கேட்டேன். சார் இங்கே ஏதோ பாலம் ஏதோ உடையிற மாதிரி இருக்குது, நாங்கள் எதில் வேறு ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஜே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, புன்னக்காயல் என்னுடைய சொந்த ஊர், எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர்னு சொல்லலாம். ஸோ இங்கே நான் திடீர்னு சடனாக இன்றைக்கி வந்தேன். வந்தப்போ சில விஷயங்களை நான் பார்த்தேன். பார்த்துட்டு அதை சரி ஓகே ஒரு உங்களுக்கு காமிச்சிருவோம். ஃப்ளட்டு அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் ஃப்ளட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது, இல்லை ஆஃப்டர் ஃப்ளட் அப்படின்னு சொல்லி கூட அந்த வீடியோ வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட்டோட திடக்கழிவு இது பண்ணுற இடம். எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லி டேமேஜ்டு, டோட்டலாக எல்லா செடியும் வாஷ் அவுட்டு, எல்லாம் வாஷ் அவுட்டு. ஒரு வீடு எல்லாம் கீழே விழுந்து இந்த தண்ணியில் எங்கெங்கேயெல்லாம் இருந்து குப்பெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து செடி மாதிரி அங்கங்கே படிஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியுது. யாரும் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கூட தெரில ஆக்சுவலாக, இல்லை இந்த ஒரு சுச்சுவேஷனால் எதுவும் லீவ் விட்டாங்களான்றதும் தெரில. பட் யாரும் இல்லை அது மட்டும் ஷுவர். அப்படியே போகும்போது இந்த ஆத்தூர் ஏரல் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஆத்தூர் பாலம்லாம் வரும்போது நான் பார்த்தா ரொம்ப டேமேஜ்டாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போகும்போது ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணுறேன். சீ இந்த வீடியோ கோத்ரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே எங்கெங்கேயோ இருந்து அடிச்சுட்டு வந்த அந்த மர கழிவுகள், இல்லாட்டி அதோடைய அந்த வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, செடி கொடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு வந்தப்போ உள்ள இது ரொம்ப வருஷம் கழித்து நான் இங்கே வர்றேன். நிறைய சேஞ்சஸ்ங்க, கோயில் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பார்த்து வளரும்போது எப்படி எந்த இடம்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துல நான் நின்று பார்த்தேன். உண்மையாகவே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அங்கே புதுசாக ஒரு ஸ்கூல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலலாம் தண்ணி தேங்கி நிற்கிறதுன்றது வந்து அவ்வளோவா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தண்ணி தேங்கி நிற்கிது, மக்களும் குளிக்கிறாங்க. ஸோ ஒரு அணை மாதிரியே கெட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க அந்த தண்ணியில் குளிக்க முடியுது. இப்போ தான் இந்த இடத்துல தண்ணி நின்று நான் பார்க்குறேன். இது நம்ம அந்த வெள்ளம் வந்ததுக்கான இன்னொரு அறிகுறியும் கூட. உங்களுக்கு அங்கங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோமா பார்த்தீங்கன்னா அங்கங்கே வேரோடு பிடுங்கிட்டு வந்திருக்கு எல்லாமே. இப்போ தெரியுதா அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வேரோடு. ஸோ ஃப்ளட்டோட எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே. வெயில் மூஞ்சு மேலே அடிக்குது. இந்த சீனரி லுக் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் என்ன, இங்கே வந்து ஒரு தண்ணி வந்துட்டு போனேன், அந்த வெள்ளம் வந்துட்டு போனதுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். நிறைய ரோடே பயங்கரமாக அரிச்சிருக்குங்க. இங்கே பாருங்களேன் ரோடே எந்த அளவுக்கு அரிச்சிருக்கு. ஆயினே உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கண்ணே. ஓகே, எங்கே எந்த ஊர் உங்களுக்கு? திருநெல்வேலியா? இங்கே என்ன வேலையாக வந்திருக்கீங்க? வியாபாரத்துக்கா? சரி ஓகே. அண்ணனுக்கு நம்ம ஆக்சுவலாக லிஃப்ட்டு கொடுத்துட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி இப்போ நேராக அங்கே தூத்துக்குடி போயிட்டு திருநெல்வேலி தானா? ரைட் ரைட் ரைட். ஓகே. ஆஹா, சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. இங்கே தானே வந்து இந்த எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது எல்லாமே? இறக்கத்தின் ஜேம்ஸ் பிரதருடைய சர்ச்சு இப்போவும் நடக்குது இல்லைண்ணா? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்கண்ணா. எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறாங்கண்ணா ஒரு நாளைக்கு? ஓகே, சூப்பர் சூப்பர். அவங்க மூணு வேலைக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்களா 20 பேருக்கு? நான் கேள்வி மட்டுமே போட்டிருக்கேன். ஆனால் இங்கே அந்த கிணறு இருக்க போய் சரியாக போச்சுனே. ஆனால் கிணறுமே ஃபுல்லாக மூடி இருக்குமே இந்த டைமில். என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, என்னெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்க? ஓ சரி,
ரைட்டு. இப்போ என்ன, இப்போ இதை எதுவுமே கொண்டு வரல, சுமந்துட்டு வரல, எல்லாம் காலி பண்ணுங்க. ஓ அப்படியா, கொண்டு அங்கேருந்தே வரும்போது கொண்டு வந்துடுவீங்க? சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் பண்ணுவீங்க? கம்மி தான், 4000 ரூபாய்ல வியாபாரம். ஓகே, ஒரு நாளைக்கு? ஆமாம். ஓகே, அப்போ திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ண வரீங்களே? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே. வேற நீங்கள் மட்டும் தான், ஒரு ஆள் மட்டும் தான் வருவீங்களா? ஒரு ஆள் மட்டும் தான் வருவேன். மக்களை என்ன நடந்துச்சுன்னா, இப்போ அவங்க வந்து எந்த ஏரியான்னு கேட்டாங்க. நான் எந்த ஏரியான்னு சொன்னேன்? சரி, ரைட்டு. ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு ஏரியா சொன்னேன், அது உங்களுக்கு தெரியல? இல்லை, என்ன ஏரியா சொன்னேன்? லயன்ஸ் டவுன் சொன்னேன். ஓகே, ஆனால் அந்த ஏரியா தெரியல உங்களுக்கு? திரேஸ்புரம் சொன்னே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் இது என்ன ஒரு விஷயம்னா, நான் 2015 ஒரு இடத்துல போய், அதாவது லாயலா காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ என்னுடைய வாத்தியாருக்கு வந்து எந்த ஏரியான்னு கேட்கும்போது நான் லயன்ஸ் டவுன் சொன்னேன், அவருக்கு வந்து புரியல. திரேஸ்புரம்னு தெரியுமான்னு கேட்டேன். உடனே அவருக்கு திரேஸ்புரமானி அப்படின்னு கேட்டார். ஸோ திரேஸ்புரம் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஏரியானு, இட்ஸ் அ எமோஷன் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு பெரிய விதமான ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. பட் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா ஓகே எடுத்துக்கலாம், பட் கெட்ட விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயமாக மாற்றியே ஆகணும். இப்போ நீங்கள் திரேஸ்புரத்தை தாண்டி எந்த ஏரியாலலாம் சேல் பண்ணுறீங்கண்ணா? நான் திரேஸ்புரம், மேட்டுப்பட்டி, அது வரைக்கும் போவேன். அலங்காரத்துக்குள்ளேயும் போவேன், வியாபாரம் போவேன். சரி, ஆனால் மேக்ஸிமம் திரேஸ்புரம், மேட்டுப்பட்டி. ஓகே ஓகே, ரைட்டு. ஸோ அங்கேயுமே இப்போவும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பவும் போவேன், இப்பவும் போவேன், சேல்ஸ் ஆகும். ஓகே ஓகே. ஆனால் ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓகே ஓகே, சேல்ஸ் தான். ஓகே ஓகே, குட். இப்போ நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்களாண்ணா, இல்லாட்டி இது ஒரு ஆள் தான்? இப்போ நம்ம சம்பளம் எடுக்கிற மாதிரி போதுன்ட்டு நம்ம எவ்வளோத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே கொண்டு வந்து காலி பண்ணிடுறேன். ஓ, புரியுது புரியுது. இன்னொருத்தருக்கா அதை இது பண்ணுறதுக்கு பதிலாக? கிடையாது. ஓகே, நஷ்டம் ஏற்படுறது கிடையாது. ஓகே, நஷ்டம் இல்லாமல் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வியூ நல்லா இருக்கு முதல்ல. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இதில் ஃப்ளட் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, மரம்லாம் சரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இங்கே பிரச்சனையே. நம்ம நல்ல நல்ல வேப்ப மரத்துலேருந்து எல்லா மரமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த ஃப்ளட்டில் வந்து சரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தா நிறைய மரங்கள் அப்படியே வழியோரமாக சரிஞ்சிருக்கு, நிறைய மண்ணும் அரிச்சிருக்கு இதில். ஸோ மக்களை இப்போ வந்து என்னென்னா, அண்ணன் வந்து ஒரு கதை சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த கதையை வந்து சரி ஓகே என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் ஏதோ ஒரு கஷ்டம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ப்ளஸ் நம்ம பசங்க அங்கே இருக்கீங்க, அவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள். அதாவது கோட்டர் திருவிழாவுக்கு வியாபாரத்துக்கு போன இடத்துல இட மிஷின் இருக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட வீட்டுக்கு வாங்க, பணக்குட்டியில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் நானும் நம்பி அதை கொண்டு பணக்குடிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு பைசா கொண்டு போனேன். சரி, அவங்க ஒரு வீடு இருக்குன்னு வீட்டு முன்னே அனுப்பிட்டு வீட்டிலேருந்து 8 வாரம்னு சொல்லி அந்த வீட்டு வாசலில் பைசா வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பி பேர வேண்டியதான், உங்களுக்கு இட மிஷின் நான் அப்படியே கொண்டு வந்து தந்துட்டு அப்படியே பேர வேண்டியதான்னு சொல்லிட்டு பைசாவை வாங்கி வச்சுக்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டாப்புல. அதனால் பணம் வந்து பறிபோய் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபோன் அடித்து கேட்டதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட சீட் பண்ணிட்டோம், அதுக்காண்டி தான் உங்களை வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி. எப்படிண்ணா அவங்க எப்படி, அவங்க எப்படின்னா நமக்கு பழக்கம், பழக்கம் கோட்டார் கோயிலை வச்சு வியாபாரத்தில் நிற்கும் போது பழக்கம். ஓகே, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க அப்போ தான் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. கோயிலுக்கு வந்திருக்கும் போது நம்மள்கிட்ட வியாபாரத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி மிஷின் இருக்குது, இப்படி வாங்க பணக்குடியில் வந்து நம்ம வாங்கிக்கலாம், உங்களுக்கு மிஷின் புது மிஷின் தான், உங்களுக்கு நாங்கள் 3000 ரூபாய்க்கு தரோம், 5000 ரூபா மிஷினு வாங்க, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தரேன்னு சொல்லி கடைசியில் வீட்டில் இருக்கு வாங்கன்னு எடுத்து கொடுக்கன்னு சொல்லி வீட்டு வாசலில் நிற்பேன். வயசு எத்தனை இருக்கும்? வயசு ஒரு 25-27 வயசு தான் இருக்கும், 27 வயசு அவ்வளோதான் இருக்கும். பேர் பிரவீன், ஆள் கலராக இருப்பாப்புல, பெரிய பைக் வச்சுருக்காப்புல, பணக்கூட்டி தான் சொல்லுதாப்புல. என்ன பைக்குன்னு கரெக்டாக ஞாபகம் இருக்கா? பைக்கு பெரிய பைக்கு தான், இப்போ வந்துருக்கல சிபி செட்டு மாதிரி பெரிய பைக்கு. சரி, அந்தமாதிரி பைக்கு தான். ஆள் கலரான பையன், கொஞ்சம் முடியெலாம் தாடிலாம் வச்சுருப்பான். பணக்குடி பஸ் ஸ்டாண்டில் வச்சு தான் கூப்பிட்டு போனாப்புல. சரி ஓகே. வீடு அங்கே தான் இருக்கான். இன்னொரு நம்பரில் அடித்து அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது தலவாய்ப்புறம் எலி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அவன் பிடிச்சி சீட்டிங் போடுவாங்க. அது வேற என்ன, தலவாய்ப்புறம் எலியா? எலி அப்படின்னா பட்ட பேர். ஓ,
போய் எப்போனாலும் போய் பாத்துக்கலாம் போலீஸ் என்னாலும் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு வக்கீல் இருக்காப்புல அவரை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். சரி ஓகேண்ணா, நம்ம பசங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ பணக்குடியில் உள்ள பசங்க இதை வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ மறக்காமல் இந்த இந்த நியூஸை கேள்விப்பட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இது என்னன்னு விசாரிங்க. நம்பர் சொல்லவா? அப்படியே நம்பர் சொல்லிவிடுங்கண்ணா. 90 426 74 36. திரும்ப ஒரு தடவை அப்படி நிறுத்தி நிதானமாக இன்னொரு தடவை சொல்லிவிடுங்க. 90 426 74 36. எப்படி நம்பர்லாம் மனப்பாடமாக வச்சுருக்கோம்? ஆமாம், நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. காசு பெருசு கிடையாது, நம்பிக்கை தானே வேணும். இங்கேருந்து அங்கே போகிறோம், உயிரை விட்டுட்டா யார் உயிர் விடுதான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஒரு காசு ஒரு நம்பிக்கையாக ஒரு வியாபாரிகிட்ட இடமிச்சுன்னு கொடுக்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டுட்டு ஓடிட்டு நான் சீட் பண்ணிட்டேங்கிறது பெரிய மேட்ரு. உடனே நான் பணம் கொடுத்து பிரவீன்ன்ற பையனோட நம்பர். பிரவீனோட நம்பர். சரி ஓகே ரைட். இப்போ உடனே நான் போலீஸ் ஸ்டேஷன் பணக்குடியில் கொடுத்துருப்பேன். எனக்கு எங்கள் தாய் மாமா போலீஸ் தான், ஆத்தூர்காரங்க தான். எங்கள் தாத்தாவும் போலீஸ் தான். இப்போ எங்கள் மாமா மணிமுத்தரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து அவங்கள்ட்டலாம் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு தான் நம்ம பசங்களை வச்சு பார்ப்போம். ஆ மக்களே, இது பார்த்தீங்கன்னா சேர்ந்த மங்கலத்தில் ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி ஓடணுன்றதுக்காகவா இல்லை தண்ணி ஓடி இந்த இடம் டேமேஜ் ஆச்சான்னு தெரியல. இப்போ சல்லி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த பாதிப்பும் ஃப்ளட்டால் தான் அதான் பார்த்தீங்களா. ஸோ இதில் ஒரு பெரிய இடத்தையே ஆக்சுவலாக உடஞ்சி விழுந்துருதுருக்கு. இந்த இடத்துல கல்லுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ள கல் எப்படிலாம் உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏதாவது ஒரு நாள். இந்த உடலாம் பயங்கரமாக மறைச்சிக்கிட்டு நிற்கிது. எஸ், இந்த இடத்துல தெரியுது பாருங்க. கிளைமேட்டு சும்மா அடி தூளாக இருக்குது. ஒரு பயங்கர சில் கிளைமேட்டில் அப்படியே. அதனால தான் நான் இந்த கேட்பேன் அதே யோசிச்சுருப்பீங்க. ஏன்னா அவன் குள்ளாலாம் போட்டு இருக்கான். கிளைமேட்டிங் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த ஒரு ஸ்லோவான சன்செட்டு, அந்த பனைமரம், அது ஒரு பயங்கர ஃபீல் குட்டான ஒரு இதுங்க. அது அது எக்ஸ்பிளைன் பண்ணி தீராது. அந்த மாதிரியான ஒரு வியூ. க்ராஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த இடத்த பாருங்களேன். இந்த வீடு வந்து பயங்கரமாக உடஞ்சி போய் விழுந்துருக்கு. சேந்தமங்கலத்தில் இந்த இந்த வீடு உடஞ்சிருக்கிறத பார்த்திங்கன்னா சேந்தமங்கலத்தில். ஓகேண்ணா, சந்திப்போண்ணே. கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ்ண்ணே. பாய்ண்ணே பாய்ண்ணே பாய்ண்ணே. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இது தாங்க. எத்தனை புத்தகங்கள் பாருங்களேன். அந்த பிள்ளைங்கள்லாம் பாவம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. இது இந்த மாதிரி உள்ளே வந்து பேரிகார்டு வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பாலம் உடைய போகுது அப்படின்னாங்க. என்னென்ன சொல்கிறீங்க பாலம் உடைய போதா அப்படின்னு கேட்டேன். அந்த இடத்துல ஏதோ பெண்ட் ஆகிடுச்சா, வேறு எந்த வண்டி போனாலும் பாலம் உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. உண்மையான்னு தெரில, விசாரிப்போம். சார், இங்கே ஏதோ பாலம் ஏதோ உடையிற மாதிரி இருக்குது. நாங்களே இதில் பெண்டு விழுந்துருச்சோ, உள்ளே பெண்டு விழுந்துருக்கோ. ஓகே, மற்றபடி பைக்ஸ் மட்டும் போகிறாங்க வராங்க. ஆமாங்க, இதில் பெண்டு விழுந்துருக்குங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வீடியோவில் பெரிய அளவில் தெரியாது. இதாக இருக்குல்லையா இந்த இடம், அந்த சென்டர் இதில் பெண்டு விழுந்துருக்கு. பா, வேறு ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருங்க. பெரிய பாலம் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு நான் காட்டினேன் இல்லையா. சின்ன பாலம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு நான் காட்டினேன் பாருங்களேன். மோசமாக டேமேஜ் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் தடுப்பு சுவரே கிடையாது. நான் அங்கே காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் சில அந்த வேர்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு பாருங்க.
தெரியுதா பாருங்க எப்படி இதெல்லாம் உடஞ்சு நிற்குது. இதெல்லாம் கட்டாயமாக வந்து கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக பணிகளை வந்து ஆரம்பிக்கணும், விரைவுபடுத்தணும். தெரியாது எவ்வளோ நாள் அப்படின்னு தெரில, பட் இந்த சின்ன பாலம் எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் காலத்திலே போட்ட பாலம், அதனால தான் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. நம்ம ஆளுக்கு போட்ட பாலத்துக்குள்ளே நிறைய கரப்ஷனும் கமிஷனும் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் அந்த பாலம் வந்து அளவுக்கு இருக்குது, இந்த பாலத்தை யூஸ் பண்ணவே முடியல. எனிவேஸ் ஒரு தனி கவர்மெண்ட்டை குறை சொல்லவே முடியாது. மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் இங்கே வந்து விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கு. ஓகே ரைட் ஃபைன், அப்படியே போய் பார்த்துட்டே இருப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. இந்த பயணம் வந்து இனிதே முடிவுட்டுது. ஸோ நம்ம வந்து தூத்துக்குடி கிட்டலாம் போயிட்டுருக்கோம். இதில் நிறைய மனிதர்களை நான் சந்தித்தேன். அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு முட்டாயும் பாப்கார்னும் விற்கிற வியாபாரி அண்ணன், அவர் ஒரு மாதிரியான கதைகள் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தன்னோடய வீடு உடஞ்சி நடு ரோட்டில், ஆல்மோஸ்ட் நடு ரோட்டில். ஸோ முக்காணிக்கிட்ட பார்த்திங்கன்னா அவர் வந்து டென்ட்டு போட்டு உட்காந்துருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க தோணுது, நம்ம எல்லோருமே நல்லாவே கொடுத்து வச்சுருக்கோம் தான் தோணுச்சு. நம்ம எல்லாருமே பிளெஸ்ஸட், நம்ம எல்லாருமே நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்னுமே நம்ம வந்து எனக்கு இன்னும் கடவுள் ஏன் என்னை எப்படி வச்சுருக்காரு, ஏன் கடவுள் என்னை இப்படி படைச்சாரு, கடவுள் என்னை மட்டும் ஏன் இப்படி வந்துட்டு எதுவுமே இல்லாமல் மற்றவனுக்கு மட்டும் நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல குறைகள் மட்டுமே சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி சில மனிதர்களை ஃபீல்டில் வந்து மீட் பண்ணும்போது, களத்தில் சந்திக்கும் போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ பாக்கியசாலி, நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை இங்கே இந்த இடத்துலேருந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென், இது உங்கள் ஏஜ், இது உங்கள் ஏஜே வ்ளாக்ஸ்.